வணக்கம் பத்தாம் வகுப்பு பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பாருங்கள் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்டில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதனுடைய ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படின்னா சிக்ஸ்டின் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எடுத்தாச்சு சரிங்களா இப்போ சிக்ஸ்டீன் அப்படின்னா ஃபோர் ஃபோர் சார் நம்மளுக்கு என்ன வரும் சிக்ஸ்டீன் சரிங்களா அதாவது நாலு நாலு பதினாறு அப்புறம் இங்கேயும் நாலு இங்கேயும் நாலு 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 பதினாறு எக்ஸ் பவர் ஃபோர் எப்படி பிரிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணுறோங்க இப்போ என்ன ஆயிரும் இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் அடுத்தது ரெண்டு டேர்ம் இறக்கிக்கிறோம் என்ன வரும் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணணும் வர்க்கம் மூலங்கிறதுனால சரிங்களா டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்புறம் என்ன வரும் நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ முதல் உறுப்பையும் முதல் உறுப்பையும் வகுக்கிறோம் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலேஷன் வரும் நம்மளுக்கு ஒன்று ஸோ அப்படின்னா அந்த ஒன்று இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் இந்த ஒன் எடுத்துட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் பெருக்கிறீங்க அப்படின்னா ஓர் எட்டு எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இப்போ இதை என்ன பண்ணுறோம் குரிய மாத்திரம் குறிய மாத்திரம் இது ஃபுல்லாக கேன்சலாகி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸோ கொஸ்டின் வந்து சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் ஈக்குவல் மாட்லஸ் ஃபோர் எக்ஸ் ஒன் இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர் இப்போ அடுத்தது ஃபோர்த் சம் பாருங்கள் இதில் ஃபோர்த் சம் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இப்போ நம்ம உள்ளார எழுதியிருக்கிறது ஸ்கொயர் ரூட் குழுவில் எழுதியிருக்கிறது எல்லாமே நார்மலாக வரிசையாக தான் இருக்குது அதனால் நம்ம அதை அப்படியே எழுதிட்டோம் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் நைன்டி எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் எயிட்டி த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ சிக்ஸ்டின் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது எழுதிவிட்டோம் சரிங்களா இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எல்லா சம்லையும் எழுதுகிற மாதிரி தான் இப்போ நூற்றி இருபத்தி ஒன்னுனா எந்த ரெண்டு நம்பரை போய் இருக்குன்னா நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று இதை போட்டாச்சுங்களா இப்போ பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று எக்ஸ் குயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் இப்போ இந்த இடத்துல மைனஸ் போடுறோம் இது ரெண்டு என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் இப்போ இந்த ரெண்டு உறுப்பையும் கீழே இருக்கிறோம் என்ன வரும் மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி எட்டு எக்ஸ் கியூ மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு சரிங்களா படுத்து பாருங்க இது என்ன பண்ணுவோம் ரெண்டால் பெருக்கும் அப்படின்னா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போ முதல் உறுப்பையும் முதல் உறுப்பையும் நம்ம வகுக்கிறோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு எக்ஸ்கியூ பை இருபத்தி ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சரிங்களா இப்போ அடுத்தது இருபத்தி ரெண்டை நூற்றி தொண்ணூற்றி எட்டால் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ரெண்டால் வகுக்கிறோம் அப்புறம் என்ன வரும் ஒன்பது வரும் ஒன்போது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒன்று பத்தொம்பது இங்கே என்ன வரும் எக்ஸ் அப்புடின்னா வந்து மைனஸ் ஒன்பது எக்ஸ் இங்கே என்ன போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்பது எக்ஸ் இப்போ மைனஸ் ஒன்பது எக்ஸ் எடுத்துட்டு இதை ஃபுல்லாக பெருக்கிறோம் சரிங்களா அப்படின்னா ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஒன்பது இருபத்தி ரெண்டையும் பெருக்கினோம்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு எக்ஸ் க்யூ மைனஸ் இன் டு மைனஸ் ப்ளஸ் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று எக்ஸ் இப்போ குறியை மாற்றிக்கலாங்களா குறிய மாற்றியாச்சு இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும் இப்போ பாருங்க இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுக்கிறோம் இப்போ கூட்டினா என்ன வரும் நாலு பதினாறு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இப்போ அடுத்த ரெண்டு டம் இறக்குறோம் என்ன வரும் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் மேலே இருக்கிற இது ரெண்டை ரெண்டையுமே ரெண்டு அளவு இருக்குமா அப்படின்னா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ரெண்டு பதினெட்டு எக்ஸ் இப்போ அதே மாதிரி முதல் உறுப்பையும் முதல் உறுப்பையும் வகுக்கிறோம் அப்படின்னா மைனஸ் இரவு இரநூத்தி அறுபத்தி நாலு பை இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு குறி என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் மைனஸ் வந்துருங்களா குறி இப்போ அடுத்தது இது ரெண்டையும் அடித்து போட்டால் நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாள் வகுத்தா நம்மளுக்கு பன்னெண்டு ஸோ அப்படின்னா மைனஸ் பன்னெண்டு இங்கே என்ன போடணும் மைனஸ் பன்னெண்டு இப்போ மைனஸ் பன்னெண்டு எடுத்துகிட்டு இந்த மூணையும் பெருக்கிறோம் அப்படின்னா குறி என்ன வரும் ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு பதினெட்டையும் பன்னெண்டையும் இப்போ இருக்கிறீங்கன்னா இரநூத்தி பதினாறு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பன்னெண்டு பன்னெண்டு நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ குறியை மாற்றிக்கிறோம் குறியை மாற்றினாலும் நம்மளுக்கு என்ன ஆயிருங்க எல்லாமே கேன்சல் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகிய ஆன்சர் ஜீரோ இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன வரும் பதினொன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் எழுதிக்கலாங்களா ரூட்டில் எழுதணும்